இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். நான் தன்னந்தனியன். 100 எம்பிக்கள் என்னை பார்த்து எழுந்தார்கள், இந்தியில் தான் பேசுவார். நான் அஞ்சவில்லை. நான் 1000 ராணுவ துப்பாக்கிகளோடு நின்றவர்களுக்கு மத்தியிலே போய்விட்டு வந்தவன். ஒளியட்டும், ஒளியட்டும், இந்தி ஒளியட்டும், அழியட்டும், அழியட்டும், இந்தி அழியட்டும். இதைவிட ஆக்ரோஷமாக சொன்னேன், இந்தி ஆதிக்கம் அழியட்டும். காலை 10:30 தேவதாஸ் என்னை அழைத்து கொண்டு போய் குற்றவாளி கூண்டில் நிறுத்துவார். அந்த குற்றவாளி கூண்டில் குற்றவாளியாக நிற்பேன். அடுத்த 2 மணி நேரம் கழித்து ஹைகோர்ட்ல போய் ஸ்டெர்லைட்ல வாதாடுகிற வழக்கறிஞனாக போய் நிற்பேன். 2400 கோடி ரூபாய் திட்டம், நரேந்திர மோடியின் திட்டத்தை 4.5 வருஷமா சே வாங்கி வச்சிருக்கிற வைகோ. நான் குடும்ப அரசியல் நடத்துகிறவன் அல்ல. என் குடும்பத்து பிள்ளைகளை கொண்டு வந்து பதவி நாற்காலிகளை உட்கார வைப்பவன் அல்ல. ஆனால் என் குடும்பம் ஒரு உயிரை கொடுத்திருக்கிறது. அவர் தளபதி என்று அழைக்கப்படுகிறவர். நான் திராவிட இயக்கத்தின் போர்வாளர் என்று அழைக்கப்படுகிறவர். தளபதியும் வாளும் என்றும் இணைந்தே இருப்போம், எங்களை எவரும் பிரிக்க முடியாது என்று சொன்னார். எவரும் பிரிக்க முடியாது. இப்ப பிஜேபி கொண்டு வர்றதும் ட்ரோஜன் ஹார்ஸ். ட்ரோஜன் ஹார்ஸ் என்ன? இந்த மர குதிரை. மதம் என்ற உணர்வு. மதத்தை கொண்டு வருகிறார்கள், நம் கோவில்களுக்கு கொண்டு வருகிறார்கள். உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ கோயிலுக்கு போக வேண்டாம். கோயிலுக்கு போறவங்களை ஏன் கேள்வி பண்ற? அவன் விருப்பம், போயிட்டு போறான், அவன் இஷ்டம். நீ சொல்லாட்டாலும் 99% போயிட்டு இருக்கானே உன் ஊர்ல. நான் எவ்வளவு அடிபட்டு வந்தவன்யா, எவ்வளவு எவ்வளவு அடிபட்டு வந்தவன். நாங்க ஜாக்கிரதையா இருப்போம். இந்தியிலே ஒரே மொழியாக இருக்க வேண்டும் என்று அமித்ஷா சொன்னதற்கு தமிழகம் கொதித்து எழுந்திருக்கிறது. இங்கே இந்த மண்ணிலே எங்கள் ரத்தம் கலந்திருக்கிறது, எங்களுடைய உயிர் கலந்திருக்கிறது. அமித்ஷா அவர்கள் சொன்னதற்கு தமிழகத்திலே அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். என்னுடைய சகோதரர்களை, நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வெளியே சொல்வதில்லை, போய் சொல்லுங்கள். ஊரிலே டீ கடையிலே போய் சொல்லுங்கள். இங்கே கூட்டம் போட்டு பேசலாம். தன்னந்தனியனாக ராஜ்யசபாவில் இந்த தடவை போய் இருந்துக்கிட்டு ஹர்ஷவர்தன் ஹெல்த் மினிஸ்டர் எழுந்திருச்சு இங்கிலீஷில் பேசுறதுக்கு பதிலாக இந்தியில் பேச போகும்போது மெடிக்கல் பில்ல த டெக்னிக்கல் மெடிக்கல் டேர்ம்ஸ் ஓன்லி குட் பி அண்டர்ஸ்டுட் இஃப் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஹர்ஷவர்தன் உடனே ஆங்கிலத்தில் பேச ஆரம்பித்தார். 100 எம்பிக்கள் எழுந்தார்கள். என்னை அடிப்பதை போல 100 எம்பிக்கள், அவ்வளவு ஆவேசம், கண்களில் வெறி நெருப்பு. நான் தன்னந்தனியன். 100 எம்பிக்கள் என்னை பார்த்து எழுந்தார்கள். பேச்சை வாபஸ் வாங்குகிறாயா இல்லையா? இந்தியில் தான் பேசுவார். நான் அஞ்சவில்லை. நான் 1000 ராணுவ துப்பாக்கிகளோடு நின்றவர்களுக்கு மத்தியிலே போய்விட்டு வந்தவன். நான் பெரியாரின் பேரன், அண்ணாவின் வார்ப்பு, கலைஞரிடம் பயிற்சி பெற்றவன் பல ஆண்டுகள். அவர்கள் கத்துகிறார்கள், தன்னந்தனியனாக அவர்களை எதிர்த்து போரிட்டேன். தன்னந்தனியனாக, 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 எந்த ஆதரவு குரலும் இல்லாமல் தன்னந்தனியனாக நான் 15 நிமிடம் சபை நடக்கவில்லை. உடனே அவர்களுடைய இந்தியிலுடைய கூச்சல் எனக்கு புரியவில்லை. உடனே நான் ஒளியட்டும், ஒளியட்டும், இந்தி ஒளியட்டும், அழியட்டும், அழியட்டும், இந்தி அழியட்டும். இதைவிட ஆக்ரோஷமாக சொன்னேன், இந்தி ஆதிக்கம் அழியட்டும். 5 நிமிடம் முழக்கமிட்டேன். எங்களை தவிர இந்த துணிச்சல் எவருக்கும் கிடையாது என்று நாளைக்கு ஊரிலே போய் சொல்லுங்கள். என்ன சாதித்திருக்கிறோம்? நாம் சாதித்ததை விட எவரும் சாதித்ததில்லை. இனி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எவராலும் சாதிக்க முடியாது. ஆனால் என்னை மாதிரியான வாய்ப்பு யாரும் கிடைக்காது. காலை 10:30 தேவதாஸ் என்னை அழைத்து கொண்டு போய் குற்றவாளி கூண்டில் நிறுத்துவார். அந்த குற்றவாளி கூண்டில் குற்றவாளியாக நிற்பேன். அடுத்த 2 மணி நேரம் கழித்து ஹைகோர்ட்ல போய் ஸ்டெர்லைட்ல வாதாடுகிற வழக்கறிஞனாக போய் நிற்பேன். நவராத்திரியில் வேணும்னா சிவாஜி கணேச 9 வேஷத்தில் வரலாம். இந்த பங்களிப்பு எல்லாம் வேற யாருக்கு? வைகோங்கிற இந்த ஒரு சாதாரண எளியவனுக்கு தவிர யாருக்கும் கிடையாது. நான் இன்றைக்கு கேட்கிறேன், இந்த ஸ்டெர்லைட்டில் எங்க அளவுக்கு போராடியது எந்த கட்சி, யார், எந்த தலைவர்?
நாங்கள் போராடினோம், இன்றைக்கும் களத்திலே நிற்கிறோம். ஆனால் நியூட்ரினோங்கிற திட்டத்தை கொண்டு வந்து எங்கள் தேனி மாவட்டத்தை சுடுகாடாக்கி வெண்ணிக்குக் அணையும் உடைந்து இடுக்கி அணையும் உடைகின்ற அபாயம் நேரிட்டதை எதிர்த்து போராடி கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் அதை எதிர்த்து ஹைகோர்ட்ல கேஸ் போட்டு அஜ்மல்கான் உதவியோடு, அஜ்மல்கான் நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல வாதாடுறாரு ஃபருக் அப்துல்லாவுக்காக, என் தரப்புல போய் வாதாடுறாரு நாளைக்கு சுப்ரீம் கோர்ட்ல. தேவதாஸ் கூட இருந்து ஸ்டே வாங்கியிருக்கிறேன். 2400 கோடி ரூபாய் திட்டம் நரேந்திர மோடியின் திட்டத்தை நிறைவேற்றி தீர வேண்டும் என்று அவர் அவருடைய செக்ரட்டரிய ஸ்பெஷல் ஆபீசரா போட்ட திட்டத்தை 4.5 வருஷமா ஸ்டே வாங்கி வச்சிருக்கிறா. வைகோ, எந்த ஊடகமாவது எழுதியிருக்கா, எந்த பேப்பர்லயாவது படிச்சிருக்கீங்களா? தன்னந்தனியனாக வைகோ போராடி அஜ்மல்கான் ஆதரவோடு 2400 கோடி ரூபாய் திட்டத்தை 4.5 ஆண்டு காலமாக நிறுத்தி வைத்திருக்கிறேன். என்ன சாதிக்க வேண்டும் வாழ்க்கையிலே? நான் குடும்ப அரசியல் நடத்துகிறவன் அல்ல, என் குடும்பத்து பிள்ளைகளை கொண்டு வந்து பதவி நாற்காலிகளை உட்கார வைப்பவன் அல்ல. ஆனால் என் குடும்பம் ஒரு உயிரை கொடுத்திருக்கிறது. நாங்கள் சாதித்ததை எவரும் சாதிக்கவில்லை, சாதிக்க முடியாது, முடியாது, முடியாது. நேற்றே உத்தரவு போட்டார் திருப்பூர் துரைசாமி, நீங்க ரொம்ப வேகமா பேசுவீங்க, உணர்ச்சி வசமா பேசுவீங்க, கோபமா பேசுவீங்க, பேசக்கூடாது. இன்னைக்கு ஆசிரியர் வீரமணி இன்றைக்கு இந்த மாநாட்டுக்கு என்ன சிறப்பு தெரியுமா? The significance of the conference, you know, Mr. S.N. Sinha, my beloved brother, younger brother, the future Chief Minister of Tamil Nadu, leader of the DMK, Mr. M.K. Stalin, he inaugurated the conference. அவர் வந்து இங்கே தொடங்கி வச்சு நாங்கள் சேர்ந்து, அவர் தளபதி என்று அழைக்கப்படுகிறவர், நான் திராவிட இயக்கத்தின் போர்வாள் என்று அழைக்கப்படுகிறவன். தளபதியும் வாழும் என்றும் இணைந்தே இருப்போம், எங்களை எவரும் பிரிக்க முடியாது என்று சொன்னார். எவரும் பிரிக்க முடியாது, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றுவேன். மலரும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டிலே, எந்த சந்தேகமும் கிடையாது. அவர் முதலமைச்சராகவே பொறுப்பேற்பார், அதிலும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதற்கு பக்கபலமாக நாங்கள் நிற்போம். அணிதேர் புறவி ஆட்பெரும் படை ரதகஜ துரக பதாதிகள் அனைத்தையும் திரட்டி வந்தாலும், எத்தனை லட்சம் கோடிகளை கொட்டினாலும் நீங்கள் எவரும் ஜெயிக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஜெயிக்கும். நாங்கள் தமிழ்நாட்டுக்கு செய்திருக்கிற சாதனைகள் ஒன்றல்ல, இரண்டல்ல, இனி சாதிக்க வேண்டியது நிரம்ப இருக்கிறது. சனாதன சக்திகள், இந்துத்துவ சக்திகள் படையெடுத்து வருகின்றன. கூட்டாட்சி தத்துவம் ஜெயிக்க வேண்டும். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட், இந்த மூணையும் மறுபரிசீலனை செய்யணுங்கிற பிரைவேட் மெம்பர் பில்ல பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தவன் அடியேன். இந்த பில் 50 வருஷத்தில் ஏன் பில் மட்டும்தான் டிஸ்கஷனுக்கு வந்துச்சு? ரீஅலோகேஷன் ஆஃப் powers, residuary powers should go to the states. Real federalism should usher. உண்மையான கூட்டாட்சி வளர வேண்டும். சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும். பொருளாதாரத்தின் அடிப்படையில் அல்ல. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த பூமியை வஞ்சித்து நசித்திய சனாதன கோட்பாடுகள் அடிப்படையிலே வந்த வர்ணாசிரமத்தை தகர்க்கின்ற சமூக நீதி தலைக்க வேண்டும். இதற்கெல்லாம் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். கோவிலுக்கு போகிறவர்கள் எண்ணிக்கை தான் இன்றைக்கு நாட்டிலே அதிகம். இஸ்லாமியர்கள் தொழுகைக்கு செல்லுவது போல, கிறிஸ்தவர்கள் ஜபத்துக்கு செல்லுவதை போல, பக்தர்கள் கோவில்களுக்கு, மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு, பழனி கோயிலுக்கு, ஏன் திருப்பதி கோயிலுக்கும், காஞ்சி கோயிலுக்கு, அத்திவரதரை பார்ப்பதற்கு, சிதம்பரம் பொன்னம்பலத்தை பார்ப்பதற்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் நாளும் சென்று கொண்டிருக்கிறார்கள். We should change our strategy. வீரமணி may not agree with me.
But I stick to my point. Religion is the Trojan horse of BJP. Don't forget. Religion is the Trojan horse. They think we cannot capture Tamil Nadu. We cannot win over the people of Tamil Nadu. Tamil Nadu makkalai jeyikka mudiyadhu. Avargal bhaktargal. அறுபடை வீடுகளுக்கு செல்லுகின்றவர்கள், குன்றுதோறாடும் குமரனுடைய கோயில்களுக்கு செல்லுகின்றவர்கள், காளியம்மனுக்கு படையல் வைக்கிறவர்கள், முத்தாலம்மங்களுக்கு பொங்கல் கொண்டாடுகின்றவர்கள், கோயில்களுக்கு போகிறவர்கள், அங்கே போய் நாம் டேரா போடுவோம், அங்கே நுழைய முடியுமா என்று பார்ப்போம். நுழைகிறார்கள். நான் தமிழகத்தில் இருக்க, நான் நம்ம கட்சிக்கு மட்டும்தான் சொல்றேன், நான் மற்றவங்களுக்கு எல்லாம் சொல்லலை. இது ஒரு ட்ரோஜன் ஹார்ஸ். ட்ராய் நகரத்து வரலாற்றை இங்கே சத்யா லேசாக குறிப்பிட்டார். ட்ராய் நகரத்து கோட்டையை எவனும் நெருங்க முடியாது. ட்ராய் வில்லாளிகளுக்கு சமமான வில்லாளிகள், the archers, the best archers of Troy, uncomparable archers of Troy, உள்ள நுழைய முடியாது. ஆனால் ஜெயிக்க முடியாத கிரேக்கர்கள், is it the face that launched a thousand ships which burned to the topless tower of Elena? இந்த அழகு முகம்தான ஆயிரக்கணக்கான போர்க்கப்பல்களை அனுப்பியது என்று சொன்னார்களே, அந்த கிரேக்கத்துக்கு படைகள் ஜெயிக்க முடியாத போது ஒரு பெரிய மரக்குதிரை 400-500 மீட்டர் உயரத்துக்கு, அதற்குள்ளே கிரேக்க போர் வீரர்கள் தளபதிகள் இந்த மரக்குதிரையை கொண்டு போய் கோட்டை வாசலில் நிறுத்தினார்கள். கிரேக்கர்கள் எல்லோரும் கடலில் புறப்பட்டு ஊர்களுக்கு திரும்பி போய்விட்டார்கள் என்ற செய்தியை பரப்பினார்கள். ட்ராய் மன்னன் வெளியே வந்தான். பிரியம், இந்த மரக்குதிரை அழகாக இருக்கிறதே, இதை உள்ளே கொண்டு போவோம் என்றான். அவன் மகன் பாரிஸ் வேண்டாம் என்றான். ஹெக்டர் ஏற்கனவே அலி அகேசால் கொல்லப்பட்டு விட்டான். பெரும் வீரன் ஹெக்டர், உள்ளே கொண்டு போக முடியவில்லை. அவன் சொன்னான், கொண்டு போவோம் என்றான். கொண்டு போனார்கள். நள்ளிரவு நேரம் வெற்றி கழிப்பிலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். இந்த மரக்குதிரைக்கு உள்ளே இருந்து கிரேக்கத்து சேனாதிபதிகளும் வீரர்களும் எழுந்து வந்து தூக்கத்தில் இருந்த வீரர்களை வெட்டி கொன்று ட்ராய் நகரத்தை தீ வைத்து கொளுத்தினார்கள். That is called Trojan horse. இப்ப பிஜேபி கொண்டு வர்றது ட்ரோஜன் ஹார்ஸ், மோகன் பகவத் கொண்டு வர்றது ட்ரோஜன் ஹார்ஸ், இந்துத்துவ சக்திகள் கொண்டு வருவது ட்ரோஜன் ஹார்ஸ். ட்ரோஜன் ஹார்ஸ் என்ன? இந்த மரக்குதிரை மதம் என்ற உணர்வு, மதத்தை கொண்டு வருகிறார்கள், நம் கோவில்களுக்கு கொண்டு வருகிறார்கள். நாம் பக்தியிலே அதில் ஏமா பக்தியிலே போகிற போது நம்மை வசைக்கு விடலாம் என்று கருதுகிறார்கள். அதனால்தான் நான் காஞ்சி கோயிலுக்கு போனேன். நம்முடைய பேராயர் பேராசிரியர் ராமசாமி மலேசிய அரசியல் சூழலில் வர முடியவில்லை என்று காஞ்சி கோயிலுக்கு போனேன். பல்லவர்கள் காலத்து கோயில்களை கண்டேன், சிற்பங்களின் அதிசயங்களை கண்டேன். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போறேன், அந்த சிற்பங்களை கண்டு அதிசயித்தேன். கிருஷ்ணாபுரம் கோயிலுக்கு போனேன், அந்த சிற்பங்களைப் போல உலகத்தில் சிற்பங்களே கிடையாது. தஞ்சை பெருவுடையார் கோயிலுக்கு போனேன், ராஜராஜ சோழன் கட்டுவித்த கோவிலுக்கு. நான் பொன்னம்பலம் போனதில்லை, போக திட்டமிட்டிருக்கின்றேன். நம்முடைய கலை பொக்கிசங்கள், நம்முடைய கோவில்கள், அந்த கோவில்கள் எல்லோரும் செல்வோம். நான் மசூதிக்கு போகிறவர்களையும் வாழ்த்துகிறேன், ஜபக்கூடங்களுக்கு போகிறவர்களையும் வாழ்த்துகிறேன், இந்த கோயில்களுக்கு போகிறவர்களையும் வாழ்த்துகிறேன். நீ மாறுபட்டு விட்டாயா பெரியாரிடமிருந்து? நீ பழைய திராவிட இயக்க கொள்கையிலிருந்து விலகி விட்டாயா? கேள்வி வரும், எனக்கு தெரியும். ஆழ்ந்து சிந்தித்து சொல்லுகிறேன். 40களில் பேசியதை அண்ணா 60களில் பேசவில்லையே, 50களில் பேசியதை 60களில் அண்ணா பேசவில்லையே. யோசிக்க வேண்டும் நீங்கள். 40களில் பேசியதை தேவலீலைகள், மாஜி கடவுள்கள் எழுதிய அண்ணா ஏன் 60களில் அதை பேசவில்லை? நாம் அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டுமல்ல, எதிரிகள் கைக்கு அதிகாரம் போய்விடக்கூடாது. இந்த சனாதன சக்திகள் கைக்கு அதிகாரம் போய்விடக்கூடாது. அதற்கு போர் தந்திரத்தை மாற்று. You change your strategy.
உனக்கு நம்பிக்கை இல்லையா, நீ கோயிலுக்கு போக வேண்டாம். கோயிலுக்கு போறவங்களை ஏன் கேள்வி பண்ற? அவன் விருப்பம், போயிட்டு போறான், அவன் இஷ்டம். நீ சொல்லாட்டாலும் 99% போயிட்டு இருக்கான உன் ஊர்ல. சொல்லு, எத்தனை சதவீதம் பேர் போகாம இருக்கீங்க? 99% பேர் கோயிலுக்கு போறாங்க. நான் எங்க ஊர்ல எங்க பாட்டனார் கட்ட சுந்தரராஜ பெருமாள் கோயில, இப்ப நான் வந்து நான் குடும்பத்தோட நாங்கள் சேர்ந்து அதுக்கு வந்து இப்ப கும்பாபிஷேகம் கட்டுறதுக்கு கோபுரம் கட்டிக்கிட்டு இருக்கிறோம். எங்க ஊர் பிள்ளையார் கோயில் தான் தமிழ்நாட்டிலே பழமையான பிள்ளையார் கோயில், அதுக்கு கோபுரம் கட்டி கும்பாபிஷேகம் வச்சோம். என்ன காரணம்? எங்க ஊர் மக்கள் விரும்புனாங்க, நான் செஞ்சு கொடுத்தேன். This is the strategy. ட்ராய் நகரத்து மரக்குதிரையை போல மதத்தை கொண்டு வந்து கைப்பற்றலாம் நினைக்கிறார்கள். கேரளாவிலே செய்து ஓரளவு வெற்றி பெற்று விட்டார்கள் பிஜேபியினர், மார்க்சிஸ்டுகள் ஏமாந்து விட்டார்கள் அதிலே. நான் எவ்வளவு அடிபட்டு வந்தவையா, எவ்வளவு எவ்வளவு அடிபட்டு வந்தவன். நாங்க ஜாக்கிரதையா இருப்போம். ஆகவே மரக்குதிரையை கொண்டு வர நினைத்தால் ட்ராய் கோட்டைக்கு வெளியிலேயே மரக்குதிரையை தீயை வைத்து கொளுத்துகிற இடத்திலே நாங்கள் இருப்போமே தவிர ஏமாந்து உள்ளே விட மாட்டோம். திராவிட இயக்கத்தின் போர்வாள் என்றார்கள். இன்றும் ஒரு வாளை என்னிடம் கொடுத்தார், எஸ் வாள், இந்த வாள் உரைக்குள் செல்லாது என்றார் வீரமணி. சீவக சிந்தாமணியிலே திருத்தக்கத்தேவர் வர்ணிக்கிறார், எ பேட்டில் சீன், யானைகள் வந்து மோதுகின்றன, யானைகளை வெட்டி வீழ்த்துகிறான் சலபதி கட்டியங்காரனின் எதிரி, மன்னன் சீவகனினுடைய தளபதி கட்டியங்காரன், சதிகாரன், சதிச்சதில் செய்து அரசை அபகரித்துக் கொண்டவன், அவனுக்கும் அவனுக்கும் சண்டை. சலபதி போர்க்களத்திலே யானைகளை வெட்டி வீழ்த்துகிறான், வாள் வளைந்து விட்டது, வாள் வளைந்து விட்டது. வளைந்த வாளை எப்படி நிமிர்த்துவது என்று தெரியவில்லை. எதிரி வேல் வீசுகிறான், வேல் மார்பிலே பாய்கிறது, மார்பிலே பாய்ந்த வேலை பிடுங்குகிறான், பிடுங்கி எறிந்து விட்டு வளைந்த வாளை அந்த மார்பிலே எந்த இடத்திலே வேல் பாய்ந்ததோ அந்த துவாரத்துக்குள்ளே நுழைந்து மார்பு எலும்புகளுக்குள்ளே விட்டு வளைக்கிறான், நிமிர்த்துகிறான். இப்படி ஒரு காட்சியை எந்த புறநானூற்றிலாவது பார்த்தது உண்டா? திருத்தக்கத்தை அவர் எழுதியிருக்கிறார். குஞ்சரம் குனிய நூறி தடாயின குருதி வாடன் நெஞ்சகம் நுழைந்த வேலை பறித்துவான் புண்ணுள் நீட்டி, பறித்துவான் புண்ணுள் நீட்டி, அதுக்குள்ளே நுழைகிறானா? வெஞ்சமர் களம் நோக்கி எதிர் நோக்கி நின்று மிரைகுளி திருத்துவான் கண்டு அஞ்சி மற்றரசர் யானை குலாத்துடன் பிரிந்திட்டாரே. யானைப்படையே கூட்டிட்டு விரட்டிட்டு ஓடிட்டான். அந்த சலபதி ஏந்திய வாழ்தான் வைகோவின் வாழ். வணக்கம்.